ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமிங் நார்னார் செவன். நான் தான் உங்கள் டிஜி பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எஸ்கே சபரி ஹேர் ஸ்டைலை வந்து எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்னு. அந்த வீடியோக்கு வந்து நிறைய வியூஸ் வந்துச்சு, ரொம்பவே அதிகமாக வந்துச்சு, நிறைய லைக் வந்துச்சு, நிறைய சப்ஸ்கிரைப் வந்துச்சு. ஆனால் வந்து அந்த ட்ரிக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒர்க் ஆக போயிடுச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வந்து அப்டேட் வந்துருச்சு, அது வேறு மாதிரி மாறிடுச்சு. அப்போலேருந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, ப்ரோ மறக்க ஒரு வீடியோ போடுங்க, ஃபைல் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வந்து ஒரே வீடியோ இல்லை, இனிமேல் டெய்லி வந்து நான் ஃபைல் வீடியோ வந்து போடுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். நீங்கள் ஒர்க்காக பண்ணிட்டீங்கன்னா, செகண்ட் எலைட்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா ரேர் ட்ரெஸ், அதாவது ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒர்க்காக தான் வரும், அதை நீங்கள் டைமண்ட் வந்து அதிகமாக செலவு பண்ணி தான் வாங்கணும், இன்னொருக்கா வரவே வராது அப்படிங்கிற ரேர் ட்ரெஸ்ஸை பற்றி தான் நம்ம வந்து எடுக்கிறது, ஃப்ரீயாக எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள். அப்புறம் வந்து கீழே சப்ஸ்கிரைப் இருக்குது ரெட் கலரில், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே வந்து ஒரு இது மாதிரி ஏரோ மார்க் மாதிரி கீழே காட்டும், அதை ஒரு டச் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். அது கீழே தான் நான் லிங்க்கு கொடுத்துருப்பேன். பார்த்திங்கன்னா கீழே வந்து ரெண்டு லிங்க்கு கொடுத்துருப்பேன், அது வந்து ரெண்டுத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ரெண்டுமே டவுன்லோட் பண்ணால் சேர்த்து ஒரு 10 MB கூட வராது, ரொம்ப கம்மி தான், ஒரு 6 MB வரும். அந்த ஃபைல் ஒரு 1 MB, அப்புறம் வந்து அந்த ஆப் வந்து ஒரு 5 MB தான், ஜெட் அச்சீவர் ஆப்பு பேர். ஓகேவா, இந்த ரெண்டுத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைல் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஃபைல் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, கன் ஸ்கின் கிளிச் ஃபைல் அப்படின்னு சொல்லி, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்து டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கேட்கும்போது நீங்கள் டவுன்லோடு கொடுத்துருங்க, அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிரும். ஃபைலை வந்து ஏற்றுறது வந்து இவ்வளோ ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக ஏற்றிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட் அச்சீவர் ஆப் வந்து கீழே லிங்க்கு கொடுத்துருப்பேன், செகண்ட் லிங்க்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அந்த பேஜுக்குள்ளே போய் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளம்பரம் வரும், அதை வந்து மேலே கட்டு பட்டனுக்கும் கட்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனும், ஒன்று இந்த இதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை செகண்ட் ஆப்ஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே ஓப்பன் ஆகி போகும். நீங்கள் அப்படி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் ஓப்பன் கேட்குது, இப்போ வந்து நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து பர்மிஷன் கேட்கும் உங்களுக்கு. எனக்கு வந்து பர்மிஷன்லாம் கேட்டுச்சு, நான் முன்னாடியே வந்து அலோ கொடுத்துட்டேன், இப்போ வந்து உங்களுக்கு கேட்கும், நீங்கள் வந்து அலோ கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலோட பேர் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபைலே தனியாக ஒரு கலரில் தெரியும், காப்பி கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே கிளிச்சு ஃபைலுன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் மூணு காட்டும், மூணு ஃபைல் இருக்குது, ஏன்னா மூணு வாட்டி நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ அந்த மூணு ஃபைலில் ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து தொடுங்க, ஏன்னா உங்களுக்கு ஒன்று தான் காட்டு, நான் மூணு வாட்டி டவுன்லோட் பண்ணதுனால மூணு காட்டுது. இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கிளிக் பண்ணோன்னே ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ராட் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா PNB77. ஓகேவா, இதுதான் பாஸ்வேர்டு. நான் ஸ்க்ரீனில் வந்து சைடில் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க அந்த பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஏன்னா நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கேட்காது. கேட்டால் கொடுத்துருங்க, கேட்டால் இந்த மாதிரி ஒரு டிக்கு சைடில் அடிக்கிற மாதிரி இருக்கும், இந்த டிக்கு இப்படி அடிச்சுட்டு ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே வந்து ஃபைல் இதாகிடும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஃபைல் இருக்கும், கன் ஸ்கின் கிளிச் ஃபைல்னு இருக்கும், அது தொட்டிங்கன்னா அதுக்குள்ளே போகும். உள்ளே போனோன்னே com.dts ஒரு ஃபைல் இருக்கும் பாருங்கள் உள்ள, சாரி வெளியில் வந்துட்டேன், மறக்க உள்ளே போகிறேன். இதை வந்து அழுத்தி பிடிங்க, அழுத்தி பிடிச்சிங்கன்னா காப்பி கேட்கும், காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்த அடுத்த நிமிஷமே இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த ஃபைல்னு சொல்லிட்டு ஃபைல் போட்டு மூணு டாட் இருக்குல்ல, அதை வந்து ரெண்டு வாட்டி தொடுங்க, வெளியில் வந்துடுவீங்க. அப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேப்டலில் ஏ இருக்கும், அதை தொட்டிங்கன்னா டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் ஆப்ஷனு, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். கிளிக் பண்ண அடுத்த நிமிஷமே வேலை முடிஞ்சு. மேலே ஒரு இது இருக்குது பாருங்கள், பரிச்சட்டை, நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், மேலே ஒரு பரிச்சட்டை இருக்கும், ஓகே தெரியலன்னு நினைக்கிறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து காட்டுவேன். அந்த பரிச்சட்டையை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும், அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ்னு கேட்கும், அதுக்கு ஒரு டிக் அடிச்சு ரீப்ளேஸ்னு அந்த கீழே இருக்க ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டிய வேலை எல்லாமே அவ்வளோதான், சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, இன்னும் ஒர்க்காக சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மறுக்கா டேட்டாக்குள்ளே போகிறேன் பாருங்கள், டேட்டாக்குள்ளே போயிட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கூட பண்ணுங்கள் சரியா, ஃபஸ்ட்டு வாட்டி ஒர்க் ஆகலைன்னா செகண்ட் வாட்டியும் பண்ணுங்கள், ஏன்னா ஒழுங்காக பேஸ்டாக இருக்காது. உள்ளே போன அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா கீழே கூட ஒரு க்ரீன் கலர் பரிச்சட்டை தெரியுது பாருங்கள், அதை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே மறுக்கா அப்ளை டு ஆல் ரீப்ளேஸ் திஸ் ஃபைல் ஆறில் ஆரம்பிக்குது பாருங்கள், அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா வேலையை முடிஞ்சு, அவ்வளோதான்.
ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஃப்ரீ ஃபயர் வந்து நார்மலாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போய் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து வச்சு பாருங்கள். ட்ரெஸ்ஸு எல்லாம் நார்மலாக வச்சு பாருங்கள். எல்லாம் மரணம் மாசாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. ஜாஸ் பண்டில், அந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டில், இந்த செகண்ட் ஹைலைட்டு, அந்த மாதிரி நிறைய ரேரான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். நீங்களாம் ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள், ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள் ஓகேவா. அப்புறம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜெலாம் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டபுள் ஷாட் கனுக்கு ஸ்கின்னெல்லாம் வரும் ஓகேவா. டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து உங்களுக்கு காட்டாது. ஆனால் நீங்கள் அந்த பவரை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். சும்மா ட்ரைனிங் மோடில் போய் நீங்கள் வச்சுருக்க எல்லா கன்னையும் எடுத்து சுட்டு பாருங்களே, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். காரணம் என்னென்னா அதுக்கெல்லாம் பவர்லாம் ஏற்றிருக்கும். டபுள் ஷாட் கனுக்கு ஸ்கின்னோட பவர் வந்திருக்கும். மரண மாசம் இருக்கும். எஸ்கே சபரி ஹேர் ஸ்டைலு எல்லாம் இருக்குது. ஏன்னா முன்னாடி போட்ட வீடியோவே எஸ்கே சபரி ஹேர் ஸ்டைல் தான். அதனால் இதையும் சேர்த்து வச்சுருக்கேன். செமையாக இருக்கும். ஒவ்வொன்றா போட்டு பாருங்க. செம்ம ரேரான பண்டில்லாம் இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து யூஸ் ஆனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் வைக்க முடிஞ்சுன்னா ஸ்டேட்டஸாக வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப்பு. நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக டெய்லி வந்து நிறைய வீடியோ போடுறேன். ஃப்ரீயாக எப்படி அலோக் எடுக்கிறதுலேருந்து ஃப்ரீயாகவே எல்லாமே எடுக்கிற மாதிரி வீடியோ போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். பாய். मेरे सपनों के धनी कब आएगी तू, आई रूप